ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்ட்? நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கன்னா மெரினா பீச். சென்னை பீச்சுக்கு பார்த்தோன்னா நிறையா மக்கள் வந்து அவங்கள டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அலையோட ஆர்ப்பரிப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு பார்த்தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் தான், கடல் அலைகளை விட மக்கள் வெள்ளம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ கடலுக்கு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஹார்ஸ் ரைடிங்கு, அப்புறம் வந்து பலூன் அடிக்கிறது, ராக்கெட்டும், நிறையா ஸ்நாக்ஸ் வெரைட்டி நிறையா இருக்குது இங்கே. பெரியவங்கள்லேருந்து சின்னவரை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அலை வர்றதை பார்த்துட்டு எவ்வளோ ஆர்ப்பரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெரிய நீளமான கடற்கரை கொண்டது நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் என்னென்னா மெரினா பீச்சு தான். இப்போ பாப்கார்னு அவிச்சு வச்சது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே பொடி பண்ணி இது பண்ணது, அப்புறம் கடல் உணவகம், நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கடல் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே அதோட அலைகளை ரசிக்கிறதுக்காண்டி எல்லாம் இங்கே வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிப்ஸ்லேயே வந்து குச்சி சிப்ஸு, நீல சிப்ஸு, அந்த மாதிரி சிப்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் மாங்காய், அந்த மாதிரி வெரைட்டி நிறையா வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க. சின்னவங்களுக்கு பெரிய வரை எல்லாம் ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜூம் பண்ணி காமிக்கிறது வந்து ஜெயலலிதா அம்மாவோட சமாதி. அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் சமாதி இருக்குது. அது அந்த சைடு பார்த்தீங்கன்னா அண்ணா சமாதியும் கலைஞர் சமாதியும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து கடல் சங்கு, கடல் முத்து, அந்த மாதிரி பொருட்கள் வியாபாரம் பண்ணி விற்கிறது. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரிஜினல் தான், முத்து, பவளம், சங்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்காங்க. நிறைய பானிபூரி அந்த மாதிரி ஐட்டம் நிறையா வச்சு விற்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபுல்லாக நெட்டு வரைக்கும் கடை, அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கடைகள் தான். இங்கே வந்து சீ ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் வந்து ரெடி பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கடையில் வந்து ஃபுல்லி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. வாட்டர் பாட்டிலு, செவனப்பு, தம்ஸ்அப்பு, பெப்சி, ஸ்ப்ரைட்டு, மாசா, ரெட்புல்லு, அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வளக்கப்பச்சி மிளகாப்பச்சி பச்சி இங்கே உள்ளே வரும்போது ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கணும். ஏன்னா நிறையா நபர்கள் வந்து நம்ம பொருட்களை திருடிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காது. அதனால் வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். மொபைலு பர்ஸு அப்புறம் காஸ்ட்லியான எந்த இதுவுமே வந்து வெளியே தெரியாத அளவுக்கு வச்சுக்கணும். நம்ம ஏன்னா நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு. இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி சேஃப்டியோடு வாங்க, சேஃப்டியோடு திரும்பி போங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, இப்போ 80% வந்து வீடியோ பார்க்குறீங்க, 20% தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. மிச்சம் 80% வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மக்களே, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு அப்போ தான் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் இன்னும் மேலும் மேலும் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். ஃபுல்லாக கடைங்க தான் இந்த ரெண்டு சைடுமே. அந்த எண்ட்லேருந்து, அதாவது மெயின் ரோட்டில் தொடங்கி கரெக்டாக கடற்கரை எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து கடைங்க தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ்க்கு வைக்கிற மாதிரி அந்த ஐட்டங்கள். மறக்காமல் எல்லா நண்பர்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.